சென்னையில வெள்ளமே கிடையாது, ரொம்ப சேஃபா இருக்கும். 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கு போயிருச்சு. ரோட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கல. அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லைங்க. இங்க பக்கத்து டங்கிள் மோட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு. அந்த தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி தான் மூழ்கி இருக்கு. அப்புறம் நிறைய பேர் ஃபுட்டு இங்க கிடைக்கல, ஃபுட் இல்லாம தவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது சுத்த போயிங்க. நான் இப்ப கூட பிரியாணி சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு தான் வந்து தெம்பா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கரண்ட் இல்லைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கரண்ட்லாம் இல்லாமலாம் இல்லைங்க. நாங்கள் தான் எங்கள் ஏரியாவில் எல்லாருமே கரண்ட்டை மிச்சம் பிடிக்கலான்னு சொல்லி ஃபியூஸ் கட்டையை பிடிக்கிட்டு ஒரு 2 நாளாக கொசுக்கட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பூச்சி புறாலாம் வீட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் சுத்த போயிங்க. அது வருது, பட் ஆனால் அது ஒரு ஓரமாக இருக்குது, நாங்கள் ஒரு ஓரமாக இருக்கோம். நாங்கள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த சன் நியூஸ்லாம் சொல்கிற மாதிரியே சென்னை மக்கள்லாம் வெள்ள மலையில் ஆனந்த குழியில் சொல்கிற மாதிரியே நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கோம். அது துறை தெரியாம இருந்தேன் எனக்கு குளத்தூர் அப்படின்றதுக்கான மீனிங்கே இத்தனால தெரியாம இருந்தேன் ஏதோ ஃபேமஸ் இப்பதான் தெரியுது. மரமே தெரியல, மரத்தோட கிளை தான் தெரியுது. இங்க ஏரியா இருக்குன்றதே இப்ப நான் சொன்னதா உங்களுக்கு தெரியும். சென்னையில் ஒரு நாள் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மக்கள் இப்படி சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கும் சூழலில் திமுக ஆதரவு ஊடகங்கள் பலவும் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகவில்லை என்றும், மழை பெய்ந்தவுடன் மழைநீர் உடனே வழிந்தோடிவிட்டதாகவும், மக்கள் மழை வெள்ளத்தில் ஆனந்த குளியல் போடுவதாகவும் பல செய்திகளை வெளியிட்டன. இவற்றை பார்த்த சென்னைவாசிகள் பலரும் திமுகவையும் திமுக ஆதரவு ஊடகங்களையும் கலாய்க்கும் விதமாக பல்வேறு காணொளிகளை வெளியிட்டு வருகின்றனர். எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் திமுகவின் ஆதரவாளர் என்பதற்காக பல்வேறு திமுக ஆதரவாளர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர். சில திமுக ஆதரவு ஊடகங்களில் மக்கள் தங்கள் கஷ்டத்தை கூறும் பொழுது அவற்றை எதிர்த்து ஆபாச வார்த்தைகளாலும் வசைபாடி வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் பலரும் திமுக எங்களுக்கு உதவவில்லை என்றாலும் பரவாயில்லை, எங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தான் திமுக ஆதரவாளர் என்பதற்காக திமுக எது செய்தாலும் சரி என கூறும் திமுக முட்டு பாய்ஸ் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.